வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 11 வகுப்பு தமிழ் இலக்கிய வரலாறு. ஸோ அதிலிருந்து தான் ஃபஸ்ட்டு பார்ட். இது ஒரு ஃபஸ்ட்டு 25 க்வெஸ்டின் வித் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ரொம்ப பிரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 10 வகுப்பு 9 வகுப்பு தமிழ் இலக்கிய வரலாறு நம்ம முடிச்சிட்டோம், சரிங்களா? பார்க்காத பங்கு டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க்கை நான் கொடுத்துருக்குற பாருங்கள், அவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து 11 வகுப்பில் ஃபஸ்ட்டு வீடியோ, சரிங்களா? ஜஸ்ட்டு 25 கொஸ்டினாக தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆகையினால் வந்து ஃபஸ்ட்டு 25 பார்க்கலாம். பேச்சு மொழியும் கவிதை மொழியும் அப்படின்ற நூலுக்கு வந்து யார் ஆசிரியர் அப்படின்னா இந்திரன், சரிங்களா? பேச்சு மொழியும் கவிதை மொழியும் அப்படின்ற நூலுக்கு இந்திரன் அப்படின்றவர் தான் ஆசிரியர். அதாவது ராஜேந்திரன் வந்து இந்திரன் மட்டும் இங்கே சொல்லியிருக்கிறேன், அவருடைய இயற்பெயர் இந்திரன். ஆனால் அவர் இது மாதிரி அதாவது நூல்களெல்லாம் எழுதிருந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறானா, சரிங்களா? நெக்ஸ்ட்டு யுகத்தின் பாடல் அப்படின்ற இந்த செயலுக்கு வந்து சு வில்வரத்தினம் அப்படின்றவர் தான் வந்து ஆசிரியர். நன்னூல் பாயிரம், ஸோ நன்னூல் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், யார் அப்படின்னா பவநந்தி முனிவர், சரிங்களா? இதில் வந்து எழுதினது யார், தொகுத்தவர் யார் அப்படின்றத வந்து நம்ம எப்பவுமே சந்தேகம் வரும், சரிங்களா? ஸோ எழுதினது கூட ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், பவநந்தி முனிவர்னு தொகுத்தது யார் அப்படின்னு நம்மளுக்கு டவுட் வரும், சரிங்களா? ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்குறோம், பின்னாடி பார்க்கலாம். ஆறாம் திணை பார்த்தீங்க அப்படின்னா அ முத்துலிங்கம். அதாவது நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5 திணைகளை கேள்விப்பட்டிருப்போம், சரிங்களா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு 5 திணைகளை கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன ஆறாம் திணை அப்படின்னா பணியும் பணி சார்ந்த இடங்களையும் கூறுபவர் தான் வந்து இந்த ஆ முத்துலிங்கம் அப்படின்ற, அதுதான் வந்து ஆறாம் திணையா, சரிங்களா? சரி, 5வது பாயிண்ட் பாருங்கள். தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடில்லா பறவை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ரசூல் கம்சதேவ் அப்படின்றவர் சொல்கிறார், சரிங்களா? ஸோ பழைய புக்கில் வந்து ரசூல் கம்சதேவ் அப்படின்னாங்க, பட் இங்கே பாருங்கள் ரசூல் கம்சதேவ், சரிங்களா? தோ கொடுத்துருக்குறாங்க. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறு இல்லாத மரம், கூடு இல்லாத பறவை, சரிங்களா? வேறு இல்லாமல் மரம் எப்படி இருக்கும், சரிங்களா? கூடு இல்லாமல் பறவை கூட இருந்துடும், சரிங்களா? ஆனால் வேறு இல்லாத மரம், சரிங்களா, கூடு இல்லாத பறவை அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா ரசூல் கம்சதேவ், சரிங்களா? தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறு இல்லாத மரம், அதாவது கூடு இல்லாத பறவை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ரசூல் கம்சதேவ். கூடில்லா பறவை அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த குயில் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து கூடு கட்ட தெரியாது அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம், சரிங்களா? இன்றைக்கி குயில் என்ன இருக்குது அப்படின்னா அதுக்கு மெயின் காரணமே வந்து காகங்கள் தான், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வாங்க 6வது பார்ப்போம். இயன்ற வரை பேசுவது போல் எழுதுவது தான் உத்தமம் என்றும் அதுவே மானுடனுக்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்றும் கூறியவர் யார் அப்படின்னா யாரும் இல்லை, நம்ம தலைவர் தான் மகாகவி பாரதியார், சரிங்களா? இயன்ற வரை பேசுவது போல் எழுதுவது தான் உத்தமம், சரிங்களா? என்றும் அதுவே மானுடனுக்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா மகாகவி பாரதியார். எவ்வளோ சூப்பராக சொல்கிறாங்க பாருங்க, பேசுகிற மாதிரி எழுதணுமா கவிதையெல்லாம், சரிங்களா? அதுதான் வந்து உத்தமம். அதோடு மட்டும் இல்லாமல் அதுவே மானுடனுக்கு, ஸோ புலவர்கள் அதாவது கவிதை எழுதுகிறாங்க இல்லையா, ஸோ எழுத்தாளருக்கு செய்யும் வந்து கடமை அப்படின்னு சொல்கிறாரு நம்ம மகாகவி பாரதியார், சரிங்களா? நெக்ஸ்ட் 7வது பாருங்கள். மொழி என்று ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பது நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்தி கொள்கின்றன அப்படின்னு சொல்கிறவர் யார் அப்படின்னா எர்னஸ்ட் காசிரர், சரிங்களா? மொழி என்று ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து, சரிங்களா, தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்தி கொள்கின்றன அப்படின்னு சொல்கிறவர் யார் அப்படின்னா எர்னஸ்ட் காசிரர், சரிங்களா? மொழி அப்படின்னு ஒன்று எப்போ ஒன்று பிறந்ததோ அப்போதிலிருந்து உலகம் அப்படின்றதும் நாம் அப்படின்றத தனித்தனியாக பிரிஞ்சுட்டு தங்களை தனித்துவமாக சுவப்போம். ஏன்னா சொல்லுவாருங்க மெயினாக மொழி தான் வந்து ஒவ்வொருவர்களையும் தனித்துவமாக காட்டுகிறது, அதுதானே உண்மை. இப்போ நம்ம இதுவை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 28 மாநிலம் இருக்குது, சரிங்களா? 28 மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மேற்பட்ட மாநிலத்துலேருந்து வேறு வேறு லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்க, சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டில் தமிழ், கேரளாவில் மலையாளம், ஆந்திராவில் தெலுங்கு, கர்நாடகாவில்
கன்னடா சரிங்களா, மகாராஷ்டிரா மராத்தி, குஜராத்தில் வந்து குஜராத்தி, ஒரிஷாவில் வந்து ஒடிகி. ஸோ இது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக தான் பேசுகிறாங்க. இதுவே அந்த பக்கம் போனேன்னு வச்சுக்கோங்க, வட இந்தியாவை போனால் மேக்ஸிமம் வந்து ஹிந்தி பேசுவாங்க சரிங்களா, அசாமில் வந்து அசாமி பேசுவாங்க சரிங்களா. ஸோ இது மாதிரி ஆனால் இந்த பக்கம் அதாவது டெல்லி மத்திய இந்தியா ஸோ இது மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கெல்லாம் வந்து ஹிந்தி தான் பேசுவாங்க சரிங்களா. ஸோ நம்ம இந்தியாவுக்குள்ளேயே இவ்வளோ பிரிஞ்சு போயிருக்குது சரிங்களா. ஸோ அதுதான் வந்து அவர் எர்னஸ்ட் காசிரர் அப்படின்றவர் சொல்கிறாரு சரிங்களா. மொழி என்று ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பது நான் என்பதும் தனித்தனியாக, அதாவது உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்கின்றன அப்படின்னு சொல்கிறார். யார் அப்படின்னா எர்னஸ்ட் காசிரர். நெக்ஸ்ட் எட்டாவது பாருங்கள், மொழிதான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது சரிங்களா. மொழிதான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது அப்படின்னு யார் சொல்கிறது அப்படின்னா மலையாள கவி ஆட்டூர் ரவிவர்மா சொல்கிறார் அப்படி சரிங்களா. மலையாள கவி ஆட்டூர் ரவிவர்மா என்ன சொல்கிறாரு, ஒரு மொழிதான் ஒரு கவிஞர் வந்து நிகழ்காலத்தரா அல்லது இறந்த காலத்தரா. ஸோ பாரதிக்கு அப்புறம் வரக்கூடிய கவிதைகளெல்லாம் ஓரளவுக்கு நம்மளால் ஈஸியாக புரியும் சரிங்களா. நம்ம அதாவது படிச்சுட்டு வந்தாவே நம்ம அதாவது பேசுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அந்த கவிதையெல்லாம் பாரதிக்கு முன்னாடி எழுதுனதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நாம் வந்து அகராதி பார்க்கணும் சரிங்களா. ஸோ திருக்குறள் கூட பார்த்திங்கன்னா ஒரு சிலதுக்கெல்லாம் மீனிங் நம்ம பார்த்து தான் ஆகணும் சரிங்களா. ஆனால் மேக்ஸிமம் புரிஞ்சு போயிடும் சரிங்களா. அதாவது ஒரு சில வேரியேஷன் நம்மளுக்கு தெளிவாகவே தெரியும் சரிங்களா. இந்த சிலப்பதிகாரம், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நூட்கள், அப்புறம் இந்த ஐஞ்சிறுங்காப்பியங்கள் இருக்குது இல்லைங்களா. ஸோ அது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் சரிங்களா. அதுக்கெல்லாம் அகராதி கண்டிப்பாக தேவை, அதுக்கெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கணும் மீனிங் என்ன அப்படின்றத சரிங்களா. ஸோ பாரதிக்கு அப்புறம் வரக்கூடிய கவிதையெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் நம்மளுக்கு சரிங்களா. அதுதான் அது இப்போ என்ன தெரிய வருது, இறந்த காலத்தவரா யார் இளங்கோவடிகள் இவங்களாம் எழுதுனது வந்து இறந்த காலம் சரிங்களா. நிகழ்காலத்தவர் ஈவன் பாரதியார் கூட இறந்த காலத்தவர் தான். நிகழ்காலத்தவர் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இன்னும் வந்து எப்படி சொல்கிறது, பேசுகிற மாதிரியெல்லாம் கவிதை எழுதுகிறாங்க சரிங்களா. அது வந்து நிகழ்காலத்தவர் அப்படின்னு சொல்கிறது எதை பேஸ் பண்ணினா மொழி பேஸ் பண்ணி தான் அப்படின்னு யார் சொல்கிறதுனா மலையாள கவி ஆட்டூர் ரவிம்னு சொல்கிறாரு சரிங்களா. ஒன்பதாவது பாருங்கள், புல்லின் இதழ்கள் லீவ்ஸ் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து அப்படின்ற செய்யலை எழுதினது யார் அப்படின்னா வால்ட் விட்மேன் சரிங்களா. புல்லின் இதழ்கள் அப்படின்ற கவிதை எழுதினது யார் அப்படின்னா வால்ட் விட்மேன். பத்தாவது பாருங்கள், பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் ஸோ அப்படின்ற நூலுக்காக ராஜேந்திரன் அல்லது இந்திரன். ஸோ நான் மேலே சொன்னேன் இல்லையா, பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் அப்படின்ற நூலுக்காக 2011 சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் இவர் தான் சரிங்களா. சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் அப்படின்னா ராஜேந்திரன் என்கின்ற இந்திரன் சரிங்களா. பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 11 பாருங்கள், நன்னூலுக்கு உரை செய்தவர் யார் இங்கே வந்துச்சு பாருங்கள். அதாவது நன்னூலை எழுதியவர் யார் அப்படின்னா பவநந்தி முனிவர். இது உரை செய்தவர் யார் அப்படின்னா விசாக பெரும விளையார் சரிங்களா. விசாக பெரும விளையார் அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து உரை எழுதினாராம் சரிங்களா. திருத்தணியை சார்ந்த விசாக பெரும விளையார் அப்படின்றது வந்து உரை எழுதியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் பார்ப்போம் 12, வெஞ்சின வேந்தன் பகை அலை கலங்கி வாழ்வோர் போகிய போர் ஊர் பாடி சாரி ஊர் பாழ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நட்டினில தனி மகனார் அப்படின்றவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு பாருங்கள், வெஞ்சின வேந்தன் பகை அலை கலங்கி சரிங்களா. வெஞ்சின வேந்தன் பகை அலை கலங்கி வாழ்வோர் போகிய பேர் ஊர் பாழ் அப்படின்னு சொல்கிறான் சரிங்களா. அதாவது இங்கே வந்து குறிப்பாக எதை சொல்கிறாங்கன்னா வெஞ்சின வேந்தன், அதாவது ஒரு வேந்தன்னா யார், மன்னன். அவங்க வந்து சரியாக தன்னுடைய அரசாட்சியை பண்ணலை அப்படின்னா சரிங்களா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சரிங்களா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அலை கலங்கி வாழ்வோர் போகிய பேர் உழுப்பு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய ஊரை விட்டு வேறு இன்னொரு ஊருக்கு வந்து போயிடுவாங்க சரிங்களா. அப்போது இன்னும் எளிமையாக சொல்லணும், இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் தன்னுடைய மக்களுக்கு பகைவனாக தெரியும் பொழுது அந்நாட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க,
தன்னுடைய நாட்டை விட்டு வேறொரு நாட்டுக்கு சென்று விடுகிறார்கள். அந்த ஊரே பாழாயிடும் அப்படின்னு சொல்கிறது. இதில் நற்றினியில் சொல்கிறாங்க தனி மகனார் அப்படின்றவர் சொல்கிறார். சரிங்களா, நெக்ஸ்ட் 13வது பாருங்கள். வடக்கு வீதி அப்படின்ற நூல் பார்த்தீங்க அப்படின்னா இலங்கை அரசின் வந்து காகித்யா பரிசு பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. வடக்கு வீதி 1999. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பனியும் பனி சார்ந்த நிலமும் தான் ஆறாம் தனி அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? ஆ முத்துலிங்கம் அப்படின்றவங்க. சரிங்களா, பனியும் பனி சார்ந்த நிலமும் ஆறாம் திணை. நெக்ஸ்ட் 15வது பாருங்கள். புலமை கதிரவன் அப்படின்றவர் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ புலமை கதிரவன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார். சரிங்களா, புலமை கதிரவன் என்று அழைக்கப்படுபவர் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவர் பார்த்தீங்க அப்படின்னா அதபத்தூர் அப்படின்ற ஊரில் பிறந்தாராம். திருவாடுதுறை அந்த ஆதீனம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து தலைமை புலவராம். சேக்கியார் பிள்ளை தமிழ் இவர் தான் எழுதியிருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் தலப்புராணம் பாடுவதில் இவர் வல்லவராம். இவங்களுடைய மாணக்கற்கள், அதாவது 16வது கொஸ்டின் அதை எடுத்துருக்கிறேன், மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனாருடைய மாணக்கர்கள் பார்த்தோன்னா ஊவிய சாமிநாதர், குலாம் காதிரு நாவலார், தியாகராசர். சரிங்களா, ஊவிய சாமிநாதர், தியாகராசர், குலாம் காதிரு நாவலார். சரிங்களா, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீனாட்சி சுந்தரனுடைய மாணவர்கள். ஸோ அதாவது புலமை கதிரவன் என்று அழைக்கப்படுவர் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார். அவருடைய ஊர் எந்த ஊர் அப்படின்னா அவதூர். இவர் அதாவது திருவாடுதுறை ஆதீனத்தில் வந்து தலைமை புலவராக விளங்கியவர், சேக்கியார் பிள்ளை தமிழ் ஏற்றியவர், தலப்புராணம் பாடுவதில் வல்லவர். ஸோ இவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் அப்படின்னா ஊவிய சாமிநாதர், குலாம் காதிரு நாவலர், அப்புறம் தியாகராசர். சரிங்களா, நெக்ஸ்ட் 17வது பாருங்கள். இனிமையும் நீர்மையும் தமிழெனில். ஸோ இதை நான் 9வது தமிழ் இலக்கிய வரலாறு போடும்போதே நான் சொன்னேன், இனிமையும் நீர்மையும் அப்படின்னு சொன்னாதனே அது வந்து பிங்கல நிகண்டு. சரிங்களா, இனிமையும் நீர்மையும் தமிழெனில் அப்படின்னு சொல்கிறது வந்து பிங்கல நிகண்டு. ஆத்துவும் சாலும் நற்றமை முழுதறிதல் அப்படின்னு வந்து புறநானூற்றில் சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இந்த நற்றமை நல்ல தமிழை பற்றி சொல்கிறாங்க. சரிங்களா, ஆத்துவும் சாலும் நற்றமிழ் முழுதறிதல் அப்படின்னு புறநானூற்றில் சொல்கிறாங்க. தமிழ் தாழிய சாயலவர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்பன் சொல்கிறாரு. சரிங்களா, தமிழ் தாழிய சாயலவர் அப்படின்றத வந்து கம்பன் சொல்கிறாரு. தமிழ் இவை பத்துமே அப்படின்னு வந்து ஞான சம்பந்தன் சொல்கிறாரு. சரிங்களா, தமிழ் இவை பத்துமே அப்படின்னு சொல்கிறது வந்து ஞான சம்பந்தன். ஸோ இது அப்படியே வந்து, ஸோ இனிமையும் நீர்மையும் அப்படின்னு வந்ததுன்னா தமிழனில் இனிமையாகவும் இருக்கும் நீர்மையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து பெங்கல நிகண்டு. அதுவும் சாலும் நற்றமை முழுதறிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதாவது நல்ல தமிழ் வந்து முழுசாக நம்ம அறிஞ்சு தெரியணும் அப்படின்னு சொல்கிறது வந்து புறநானூறு. தமிழ் தாழிய சாயலவர் அப்படி, அதாவது தமிழ் வந்து நிறைய சான்றோர்கள்லாம் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா, அப்படின்னு சொல்கிறது வந்து கம்பன். தமிழ் இவை பத்துமே, தமிழ் தமிழ் வந்து இதில் வந்து பத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறது எது அப்படின்னா ஞான சம்பந்தம்னு சொல்கிறாரு. 21வது பாருங்கள். 30 பாட்டுகளான திருப்பாவையை யார் பாடினது? ஆண்டால் தான் பாடியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழை தமிழ் மாலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, 30 பாடுகளான திருப்பாவையை ஆண்டால் வந்து எழுதினாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழ் வந்து தமிழ் மாலை அப்படின்னு சொல்கிறாங்க. நாடற்றவன் அப்படின்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஆ முத்துலிங்கம் அப்படின்றவர் எழுதியிருக்கிறாரு. நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்னு சொல்கிறது ஆக்கி பரந்தாமனார். சரிங்களா, நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்னு சொல்கிறவர் யார் அப்படின்னா ஆக்கி பரந்தாமனார். உயிர் தெழும் காலத்துக்காக அப்படின்னு சு வில்வரத்தினம். ஸோ மேலேயே நம்ம பார்த்தோம் ஒரு சில, அதாவது இங்கே பார்த்தோம் அப்படின்னா பேச்சு மொழியும் கவிதை மொழியும் இந்திரன். ஸோ யுகத்தின் பாடல்கள் வந்து சு வில்வரத்தினம், ஆறாம் திணை வந்து முத்துலிங்கன். ஸோ அதுவே இங்கே பாருங்கள் அவங்களுடைய வேறு வேறு நூல்கள் கொடுத்துருக்குறாங்க. நாடற்றவன் வந்து ஆ முத்துலிங்கம். சரிங்களா, அங்கே அப்போ அங்கே பனியும் பனி சார்ந்த நிலம் அப்படின்னாங்க, அதாவது ஆறாம் திணை அப்படின்னாங்க. நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்னு சொல்கிறது வந்து பரந்தாமனார். உயிர் தெழும் காலத்துக்காக அப்படின்னு சொல்கிறது சு வில்வரத்தினம். சரிங்களா, அங்கே வந்து யுகத்தின் பாடல்கள் அப்படின்றது எழுதியிருந்தாங்க. 25வது கடைசி பாருங்கள். இவரை புரிந்து கொள்வதன் மூலமே குறியீட்டையும் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அவர் யார் அப்படின்னா, ஸோ மலர்
மல்லார்மே அப்படின்றவர் தான் சரிங்களா, ஸ்டான்பான் மல்லார்மே சரிங்களா. இவரை புரிந்து கொள்வதன் மூலமே குறியீட்டையும் புரிந்து கொள்ள முடியும். ஸோ அவர் யார் அப்படின்னா ஸ்டேபான் மல்லார்மே சரிங்களா. ஓகே கைஸ், இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் 25 க்வெஸ்சன் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்முடைய லோக்கல் தமிழ் TNPSC ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பார்த்துருக்கு, நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம், நன்றி.